ஆனால் அந்த தாஜ்மஹால் ஹோட்டலில் ப்ரூஸ்லிக்கு எந்த விதமான வரவேற்பும் கிடைக்கல. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார்ஸுக்கு தான் பெரிய வரவேற்பாக இருந்தது, இவருக்கு கிடைக்கல. அப்புறம் ப்ரூஸ்லி சொன்னார், சைனீஸை வந்து ஒரு சைட் ரோல் பாடி கார்டாக தான் எடுப்பாங்க, அந்த ஹீரோவாக போட மாட்டாங்க. உலக ஹிஸ்ட்ரியிலே ஒரு சைனீஸ்ட பேர் முதல்ல ஒரு அமெரிக்கன் நடிகனுக்கு மேலே வந்ததாக சரித்திரமே இல்லை. அதை ப்ரூஸ்லி நிரூபிச்சிட்டாரு என்டர் த ட்ராகனில். இந்த கேம் ஆஃப் டெத்தில் இந்த அவரோட ஸ்டூடெண்ட் கரீம் அப்துல் ஜப்பார் ஒரு உயரமானவரால் எப்படி டேக்கிள் பண்ணுறன்றத அந்த காலுக்கு ஒரு லாக் கொண்டு போடுவார் வந்து. அந்த லாக் எம்ஜிஆர் கூட பண்ணியிருக்காரு உலகம் சுத்தும் வாலிபாலில், நம்பியார் எம்ஜிஆர் ஃபைட்டில் அதே லாக் தான் பண்ணியிருக்காரு. ப்ரூஸ்லியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரூஸ்லியை வந்து எனக்கு என்கிட்ட நிறைய பேர் சென்னையில் இருக்கும்போது கேட்டாங்க. ஆனால் நான் ப்ரூஸ்லியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்லணுமன்னா, ப்ரூஸ்லி 1971 ஃபெப்ரவரியில் இந்தியா வந்தார். அநேகமானவங்களும் தெரியாது இது வந்து. அவர் இந்தியா வந்து தாஜ்மஹால் ஹோட்டலில் இருந்தார். அந்த நேரம் வந்து ப்ரூஸ்லி அவரோட ஸ்டூடெண்டான ஹாலிவுட் பெரிய சூப்பர் ஸ்டார் ஜேம்ஸ் காபான், ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்டெர்லிங் சிலிப்பன் இவங்க ரெண்டு பேரோடு வந்தாங்க. ஆனால் அந்த தாஜ்மஹால் ஹோட்டலில் ப்ரூஸ்லிக்கு எந்த விதமான வரவேற்பும் கிடைக்கல. ப்ரூஸ்லி அட்லீஸ்ட் யோஜனை பண்ணார் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டாவது கிடைக்கணுமெண்டு. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார்ஸுக்கு தான் பெரிய வரவேற்பாக இருந்தது, இவருக்கு கிடைக்கல. அப்புறம் ப்ரூஸ்லி சொன்னார், ஓகே அவங்க அந்த ஜேம்ஸ் கோபான் சொன்னார் வந்து, ரெண்டே ரெண்டு வருஷம்தா நான் என் பேர் கொக்கா கோலை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அத்தனை பேரும் என்ன கொக்கா கோலை மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணது வச்சிருவேன்னு சொன்னார் வந்து. அப்புறம் ஜேம்ஸ் கோபன் சொன்னார், பரவாயில்லை நீ பண்ணுவா, இருந்தாலும் வந்து யூ ஆர் அ சைனீஸ் இந்த ஒயிட் மேன்ஸ் வேர்ல்டுன்னு சொன்னார் வந்துட்டு. அதாவது நீ ஒரு சைனீஸ் வந்து அமெரிக்கன் இந்த சினிமாவில் அதனால் கிடைக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சைனீஸை வந்து ஒரு சைட் ரோல் பாடி கார்டாக தான் எடுப்பாங்க, அந்த ஹீரோவாக போட மாட்டாங்க. ஆனால் அதை 1971 ஜூலை அவரோட முதல் படம் ஸ்டார்ட் ஆச்சுது பிக் பாஸ். அப்புறம் வந்து என்டர் த ட்ராகன் 73, ரெண்டு வருஷத்தில் அவர் சொன்னத்தை நிரூபிச்சிட்டார். உலக ஹிஸ்ட்ரியிலே ஒரு சைனீஸ்ட பேர் முதல்ல ஒரு அமெரிக்கன் நடிகனுக்கு மேலே வந்ததாக சரித்திரமே இல்லை. அதை ப்ரூஸ்லி நிரூபிச்சிட்டார் என்டர் த ட்ராகனில். ஆனால் என்டர் த ட்ராகன் சைனீஸ் ஆடியன்ஸை பொறுத்த வரையில் அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பாக கிடைக்கல. ஃபாரினில் தான் அது பெரிய காரணம். ப்ரூஸ்லி நடித்த மற்ற படங்கள் வந்து சைனீஸ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிலும் ப்ரூஸ்லியோட படத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, ஸ்பெஷலி ஃபார் சைனீஸ். இந்த ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி இதை நாங்கள் சைனீஸில் சிங் வூமன் சிங் வுமன் சொல்லுவோம். இந்த சிங் வுமன் ஸ்கூலை வந்து ஒரு சைனாவோட ரொம்ப பெரிய ஒரு கும்ஃபு மாஸ்டர் அவர் வந்து ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சிங் வுமன். இந்த ஸ்கூல் அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த ஸ்கூல் வந்து சிங் வு ஸ்கூல். ஸோ சிங் வுமன் என்று சொன்னால் சிங் வு கேட் என்று சொல்லி தான் பொருள். ஸோ இந்த இந்த மாஸ்டரோட பேர் வந்து ஹூவன்ஜியா. ஹூவன்ஜியா வந்து ரொம்ப பெரிய ஒரு கும்ஃபு மாஸ்டர், நிறைய ரஷ்யன் பாக்ஸர்ஸ் ஜாப்பனீஸ் பாக்ஸர்ஸ் நிறைய பேரை ஜெயிச்சவர் வந்து. ஆனால் இந்த 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 மாஸ்டரை யாராலையும் ஜெயிக்க முடியலை. அப்புறம் வந்து வேறு வழியாக அவருக்கு பாய்சன் வச்சு அவரை கொண்டு போட்டாங்க. அதாவது ஒரு ஜப்பனீஸை செட் பண்ணி அவரை சைனீஸ் குக் மாதிரி அனுப்பி அந்த கும்ஃபு ஸ்கூலுக்கு அவரை வச்சு பாய்சன் வச்சு இவரை மேடை பண்ணாங்க. அது மாத்திரமல்ல அத்தனை கும்ஃபு ஸ்கூலையும் அடித்து நொறுக்கி ஒரு போர்டண்டை போட்டுட்டு போயிடுவாங்க வந்து, சைனீஸா சிக் மேன் ஆஃப் ஏசியா, சைனீஸ் வந்து ஏசியாவோட நோயாளி என்று. அப்புறம் அவரோட டாப் ஸ்டூடெண்ட் வந்து அந்த போர்டை தூக்கிட்டு போய் ஜப்பனீஸ் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டு அந்த அத்தனை பேருக்கும் அடிச்சுட்டு அந்த போர்டையும் உடைச்சி அந்த பேப்பரை எடுத்து சாப்பிடு என்று சொல்லிட்டு சொல்லுவார் வந்து. இப்போ நீ பேப்பர் சாப்பிட, அப்புறமா நீ கிளாஸ் சாப்பிட வேண்டி வரும், நீ நினச்சிக்க வி ஆர் நாட் சிக்மே, நாங்கள் நோயாளிகள் அல்ல. சுங் கோயன் இம் ஹாய் பேங் ஃபூ. அதுக்கப்புறமா வந்து நிறைய நடிகர் மாதிரி நடிச்சிருக்காங்க. 2004 ஜெட்லி ஃபியலஸ் என்று நடித்தார், அந்த படம் கூட இது தான்.
இதே தீம். ஸோ இந்த ஹூவஞ்சியா ஸ்டோரி தான் இந்த ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. அதில் ப்ரூஸ்லிய புகழ் உச்சியில் கொண்டு போய் வச்சது இந்த டயலாக் தான், வி ஆர் நாட் சிக் மேன். இந்த படத்தில் ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்டு நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, சைனா வந்து பெரிய ஊர், ஆனால் ஜப்பான் சின்ன ஊர், ஆனால் இருந்தும் ஜப்பான் ஜெயிச்சுது. அதுக்கு மெயின் காரணம் அநேகமாக சைனீஸ் நம்புகிறாங்க. ஏன்னா அதில் ஒரு அவங்கள்ட்ட ஒத்துமை இருக்குல்ல. அதாவது ஒரு சைனீஸுக்கு யாராவது கையை வச்சா அந்த பக்கத்து வீட்டில் யாராவது அடித்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னென்னு கேட்க மாட்டான். ஆனால் ஒரு ஜப்பனீஸுக்கு ஒரு ஆள் அடித்ததுன்னா 10 ஜப்பனீஸ் வந்துடும் தாக்குறதுக்கு. ஸோ இந்த நிலைமையில் வந்து சைனா தோற்று போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் ஜப்பனீஸ் சைனீஸை சொன்னாங்க வந்து ஏசியாட நோயாளி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக சைனீஸுக்கு இருந்தது. ஸோ வாட் யூ கால் ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, விரக்தியாக இருந்தது. ஸோ இந்த விரக்தி எல்லாம் வந்து ப்ரூஸ்லி ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டான். ஸோ இது வந்து ஒரு ப்ரூஸ்லி வந்து இந்த படத்தில் இருந்து ஒரு இன்னொரு படி மேலே, ஒரு நடிகனன்றத்தை விட மேலே வந்து ஒரு நேஷனல் ஹீரோ லெவலுக்கு போயிட்டார். ப்ரூஸ்லீட உண்மையான பேர் வந்து லீ யுவன் கம், இன்னொரு பேர் வந்து லீ ஜூன் ஃபன். இது ரெண்டு மாவட்ட ரெஜிஸ்டர்ட் நேம். பட் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நர்ஸ் கொடுத்தே தான் ப்ரூஸ்லி பிறந்தப்போ ப்ரூஸ்ன்னு சொல்லி, ஏன்னா அவரால் இந்த நேம் ப்ரொனவுஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து அவர் சைல்டு ஸ்டார்ஸாக எத்தனையோ படம் ஹாங்காங்கில் பண்ணியிருக்கார், ஒரு 18 படம் அந்த நேரம் சைல்டு ஸ்டார். அந்த நேரம் ஒரு ஹாங்காங் டிரெக்டர் கொடுத்த பேர் தான் லீ ஷாவ்லாங். லீ அண்ட் அவரோட ஐ மீன் சர் நேம் ஷாவ்ன்னு சொன்னால் ஸ்மால், சைனீஸில் லாங்ன்னு சொன்னால் ட்ராகன். அப்போ ஸ்மால் ட்ராகன்ட்டு பேர் கொடுத்தாரு. அப்புறம் 1958 அமெரிக்கா போனார். அமெரிக்கா போனப்போ அந்த நேரம் இந்த பேரில் லீ ஜூன் ஃபன்ன்ற பேரில் அவர் ஸ்கூல் கூட நடத்தினார். லீ ஜூன் ஃபன் கும்ஃபு இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்லி கொடுத்துருந்தார் கும்ஃபு. அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரோல் வந்து 1971 பிக் பாஸ் பண்ணினார். அப்புறம் வந்து ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, அப்புறம் வந்து வே ஆஃப் ட்ராகன் வந்து அது பண்ணார். அப்புறம் கேம் ஆஃப் டெத் எடுத்தார். இதில் ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்டன்ட் டிரெக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர், எவ்ரி திங் ப்ரூஸ்லி எல்லாமே அவர் பண்ணினார். அதில் முக்கியம் என்னென்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. வந்து வேறு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். கரீம் அப்துல் ஜப்பார் பாஸ்கெட் பால் சாம்பியன், உயரமானவர் அந்த அது இருக்கார். டேன் இன்னசென்ட் அவரோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்து அவரது தான் அந்த நஞ்சாக்கு ஃபைட் இருக்குது. சீஹோஞ்சி கொரியன் ஹப்கிடோ என்ற மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்டோட இருக்க ஃபைட் எல்லாம் ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணி எல்லாமே 100 மினிட்ஸ் தான் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கு இந்த படம். அது வந்து ஆகஸ்ட்லேருந்து 1972 ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்கப்போ என்டர் த ட்ராகன் கிடச்சிது, அவரோட ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் படமான என்டர் த ட்ராகன். அப்புறம் இதை வச்சுட்டு அப்பாடா 6 மாதத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, இப்போ இதை கான்சன்ட்ரேட் பண்ணலாமுண்டு என்டர் த ட்ராகனு போயிட்டார். அப்புறம் அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு இடையில் ப்ரூஸ்லி செத்து போயிட்டார். அப்புறம் இந்த படத்தை முடிக்க முடியாமல் ஸ்டோரியை மாற்றி என்டர் த ட்ராகன் பண்ணின டிரெக்டர் ராபர்ட் க்ளோஸ் இந்த படத்தை கேம் ஆஃப் டெத்தை புது ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்துட்டாங்க. அதில் அநேகமாக ப்ரூஸ்லி ஷூட் பண்ண 4-5 ஃபைட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைட்ஸை வந்து அப்புறமா ப்ரூஸ்லீட டாக்குமெண்ட்ரியில் சேர்த்துக்கொண்டாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேம் ஆஃப் டெத்தில் இந்த அவரோட ஸ்டூடெண்ட் கரீம் அப்துல் ஜப்பார் ஒரு உயரமானவரால் எப்படி டேக்கிள் பண்ணுறன்றத அந்த காலுக்கு ஒரு லாக் கொண்டு போடுவார் வந்து. அந்த லாக் எம்ஜிஆர் கூட பண்ணியிருக்காரு உலகம் சுத்தும் வாலிபாலில் நம்பியார் எம்ஜிஆர் ஃபைட்டில், அதே லாக் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து எம்ஜிஆர் ப்ரூஸ்லி கோபி பண்ணன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, ப்ரூஸ்லி 1973 செத்து போயிட்டார். ஆனால் இந்த படம் வெளிவரல. அப்போ இந்த படம் வந்து பெண்டிங்கில் இருந்தது 1978 தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் உள்ள அதே சீன் எம்ஜிஆர் பண்ணிட்டார் வந்து உலகம் சுத்தி வாலிபாலில். அது ஒரு பெரிய ஒரு ஒத்துமையாக இருக்குது, எனக்கு பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த இது. இந்த உலகம் சுத்தும் வாலிபனில் எம்ஜிஆர் நம்பியார் இந்த ஃபைட் நாம் பார்க்கப்போ ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காருன்றது மட்டும் ஆப்வியஸாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவரோட கடுமையான உழைப்பாளின்றது இதில் காட்டுது. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தமிழில் பேசினேன், இருந்தாலும் எனக்கு அது திருப்தி போதாது. காரணம் என்னென்னா,
என்ன பொறுத்த வரையில் ஒரு லாங்குவேஜை வந்து முறையாக கற்றுக்கண்டு அதை நல்ல முறையில் அழகாக பேசுகிறது தான் அந்த லாங்குவேஜுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன், ஷூட்டிங் போயிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த தமிழ்நாடு வரேன்னு சொன்னால் சொந்த ஊருக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங், அம்மா அப்பா பார்க்க வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இந்த விருந்துபசாரத்துலேயோ இந்த வரவேற்புலேயோ தமிழ்நாடை மிஞ்சிய எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நான் பப்ளிசிட்டிக்கு சொல்லலை, உண்மையிலே சந்தோஷமாக சொல்கிறேன், மனசால் சொல்கிறேன். வந்து ரொம்ப நன்றி, வணக்கம்.